வீக்கெலாம் வந்து வர முடியாது, அங்கே தான் வரணும். ஒரு டிக்கெட் ஆர்டர் பண்ணணும், பார்ப்போம். இந்த குள்ளர் குகை பார்த்தீங்கன்னா செங்கம் டு ஜமுனாமுத்தூர் வழியில் மேல்பட்டு என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழே உப்பநத்தம் அணை இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உப்பநத்தம் அணை ப்ளஸ் இந்த இதெல்லாம் வந்து அரிய காட்சி. ஒரு கலந்து குகைன்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க, எனக்கு தான் ஃபஸ்ட் இருந்தேன், ஃபஸ்ட் டைம் போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள் வழியெலாம் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம கடந்து வந்த பாதை ஃப்ரெண்ட்ஸ் பாறை முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம காட்டுக்குள்ளே போகணும். காட்டுக்குள்ளே இன்னும் 1 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் பார்க்காத காட்சியை பார்ப்பீங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபாரஸ்ட் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மட்டும் இந்த மரம் பிரிஞ்சிரு என்ன இது இல்லை இதில் கொண்டா அது அதை போனோம் இந்த வைப்பு தானே இறங்க அது கிடையாது இது 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 இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் இங்கே தானே இங்கே தானே இருக்குதுன்னு கல்ல டபோது பேர் இதில் போ டபோது அது இப்போ போய் போ ஒத்தேடி போட்டேன் தகுதி பேர் கீழே போது பேர் அது உள்ள போய் நோஞ்சு போகுது கீழே இறங்கி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துங்க இந்த மரம் தான் நாலு பக்கம் கலை போதுங்களா, இதே மரம் தான். இந்த மரம் தான் வந்து ரைட் சைடில் போங்க, மிஸ் பண்ணாமல் போங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வழி கிடையாது, நம்ம வந்த ஒத்தடி பாதி முடிஞ்சிடுது. நம்ம இங்கே ஒரு 100 மீட்ரு இந்த மாதிரி காட்ட போயிருந்தாங்க, வழி எதுவும் இல்லை. பார்த்துக்கோங்க இடம் அதுதான் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் சரிதான், இங்கே ரெண்டு பாறைகள் தெரியுதுங்களா, இந்த பாறைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா, இந்த கல்லுலாம் தெரியுதுங்களா, இந்த கல் தான் வந்து அவங்க வந்து உள்ளே போயிட்டு மூடி மூடுறதுக்கு பயன்படுத்தின கல். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க குகையை பார்க்கலாம் வாங்க. Thank you.
மாதிரி கல்லுலாம் இருந்து இதை போட்டு இது உள்ளே தான் வந்து குள்ளர்கள் வந்து பதுங்கியிருந்தாங்க பல்லவர் காலத்தில். காட்டு மஞ்சள் இருந்தோம், மழை வெயில் இருந்தோம், இங்கே தான் வந்து பதுங்கியிருந்தாங்க. பாருங்கள் இது ஒன்றாச்சா ஒன்று வாங்க. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுங்க, கிட்ட பாருங்க, தெரியுதுங்களா? உள்ள பாருங்க, உள்ள போயிட்டு கல்லெட்டு மூடிடுவாங்க குள்ளர்கள். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய வட்டம் பாருங்க, பாருங்க எவ்வளோ கற்கள் பாருங்க, இங்க பாருங்க. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, உள்ளே தெரியுதுங்களா? இப்போ பாருங்க, தெரியுதுங்களா உள்ள மேலே கல், அப்படியே பாருங்க மேலே கல், சுற்றி பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ கல் பாருங்க. பாருங்க பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பெரிய பாறை கீழே தான் வந்து இருக்கும். இந்த பார்க்கலாம், பாருங்க இப்போ தெரியுதுங்களா? கிளியர் வியூ தெரியுதுங்களா? பாருங்க இப்போ தெரியுதுங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேமரா சரியே தெரியல. பாருங்கள் சுற்றி கல் இருக்குங்களா? இந்த பெரிய கல் கீழே தான் வந்து அவங்க போயிட்டு இந்த சின்ன கல்லை வச்சு முடிடுவாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இறுதியிலே பெரிய பெரிய குகை, குள்ளர்கள் குகை. தெரியுங்களா? பாருங்கள் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, எவ்வளோ பெரிசு பாருங்க. இருக்கிறதுல இதுதாங்க பெரிசு பாருங்க, பாருங்க பாருங்க, இங்கே பாருங்க. தெரியுதுங்களா? அங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ரெண்டு இருக்குது, இது மூணு, இது நாலு, இதுதாங்க பெருசு. இருக்கிறதுல அஞ்சு, மொத்தம் அஞ்சு அஞ்சு குள்ளர் கோயில் இருக்குங்க. இவ்வளோ பாருங்க, தீ மலைங்க. இங்கே வந்து பல்லவர் காலத்தில் குள்ளர்கள் இருக்காங்க பாருங்க. இப்போது நம்ம இது உள்ளே போகலாம், வாங்க. அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதுவும் போய் பார்க்கலாம். அமேசிங் உள்ள, இப்படி கொடுங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பாருங்கள் உள்ள பாருங்கள். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? பாருங்கள் எப்படிக்கெல்லாம் கட்டியிருப்பாங்க பாருங்கள். இது உள்ள தான், அது ஒரு வழியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள் கீழே கல் போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன தெரியுதுங்களா? இப்போ இருக்கு பாருங்கள், இது தாங்க நான் இருக்குது. இது பாருங்கள், ஒரு நிமிஷம், சாரி நான் கொஞ்சம் ஆகிட்டு
வந்துடுங்க பாருங்கள். தெரியுதுங்களா, இதாங்க குகை, குள்ளர் குகை பாருங்கள். நானும் உள்ளே தான் இருக்கேன், நானும் உள்ளே தான் இருக்கேன். கல் வச்சு முடிட்டால் தெரியாதுங்க யாருக்கும், அந்த காலத்தில் இப்படி தாங்க இருந்திருக்காங்க பாருங்கள். இவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெளியே வரேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா, நல்லா தெரியுதுங்களா. இதுதான் குள்ளர் குகை, இதில் பெரிசு இதுதான் பாருங்கள். இந்த வழியாக உள்ளே போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகிறேன் பாருங்கள். குள்ளர் குகை பல்லவர்கள் காலத்தில் வந்த குள்ளர் குகை. பயமா இருக்கு, உள்ள போகவே பயமா இருக்கு. என்னால் போக முடியல, பிடிக்கணும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் போக முடியல பாருங்க. தெரியுதுங்களா, தெரியுதுங்களா, இதுதான் உள்ள குகை. அந்த பக்கம் வழி இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க. நாம் இந்த வழியில் இருக்கோம், இங்கே பாருங்க, உள்ள பாருங்க. எவ்வளோ கற்கள் அடக்கி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க, அமேசிங்காக இருக்குல்ல குளர் குகை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போக முடியல, நம்ம வெளியே வந்துடலாம். ஓ மை காட், உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் உள்ளே போயிட்டு பாருங்கள், இந்த வழியாக உள்ளே போயிட்டு கற்கள் எடுத்து அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்டு நைட்டெல்லாம் உள்ளே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் வெளியே வருவாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அனிமல்ஸ் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா மலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து 3800 அடி மேலே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இடிலாம் பார்த்திங்கன்னா நேரடியே விழும். ஏன்னா 3800 அடி மேலே இருக்குல்ல, இடி விழும், மழை பெய்யும், வெயில் எல்லாத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்காக இந்தமாதிரி அவங்க பல்லவர் காலத்தில் வாழ்ந்த குள்ளர்கள் அமைச்ச குகை தான் இது. இங்கே மொத்தம் 5 குகை இருக்குது, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். உண்மையே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்தமாரி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சில பேர் இந்த சுற்றி இருக்கிற மத்த மக்கள் தான் தெரியும். இதை நம்ம வெளியுறவுக்கு கொண்டு போகிறது தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் வந்து நான் விசாரிச்சு தெரியும், இது பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து குள்ளர்கள் வந்து தங்களை பாதுகாத்து ஏற்படுத்த குகை தான் இது. இந்த இடம் வந்து நான் உங்களுக்கு வந்து மேப் வந்து நான் கேட்டு சொல்லியிருந்தேன் பாருங்கள். வாங்க கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து பார்க்க வேண்டிய இடம் இது. இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் செங்கம் தாலுக்கா ஜமுனாமுத்தூர் தாலுக்கா சென்டராக இருக்கிற வழியில், செங்கம் டூ ஜமந்தூர் போகிற வழியில் மேல்பட்டுன்ற கிராமத்துக்கில், அங்கேருந்து கிராமத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் இது. இதுக்கு வர்றதுக்கு வழி எதுவும் இல்லை, இது வந்து நாமளாக தான் வந்து வரணும். இது வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு தான் வர முடியும், நம்மளால் வர முடியாது. வந்து பாருங்கள், உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நாங்கள் கீழே விசாரிச்சு வரைக்கும் வேலூர் மாவட்ட டிஇஓ வந்து இதை வந்து விசிட் பண்ணிவிட்டு இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, சொல்கிறாங்க. அடுத்த எடிஷனில் 8th book நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் 8th book இந்த இடம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டிஓ வந்து வேலூர் டிஓ வந்து டிபிஐக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த ஃபோட்டோவையும் இந்த வரலாறு பற்றியும் அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த எடிஷனில் இந்த இடம் வந்து கண்டிப்பாக வரும். இதனுடைய வரலாறு எனக்கு தெரியல, நம்மளும் இங்கே கேட்டாலும் தெரியல, சரியாக தெரியல. பல்லவர் காலம்னு சொல்கிறாங்க, குள்ளர்கள் வாழ்ந்த குகைன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே கண்டி வேறு எதுவும் சொல்லலை. நம்ம கண்டிப்பாக வந்து இதனுடைய ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தெரியும், நான் தெரிஞ்சால் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன். இந்த
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாமே உண்மை தான், எதுவும் பொய் இல்லை, எல்லாம் உண்மை தான். உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்துருக்கேன் லைவ், எல்லாம் பாருங்கள். இது கண்டிப்பாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வரும், நம்ம வரலாறு வந்து காப்பாற்றப்படும் என்று நம்புகிறேன். இப்போது இந்த இந்த இடம் வந்து நான் மேப் தரேன், பாருங்கள். மேப்பு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், டிஸ்பிளே தரேன், நீங்கள் இந்த மேப் ஃபாலோ பண்ணி வாங்க. வாங்க இங்கே வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தேன், மலைத்தேன், பலாப்பழம், மலைவாழை எல்லாமே இருக்குது இங்கே. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது விசிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ஃபேமிலியோடு வாங்க, வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து அரிய அரிய வகை நம்மளுடைய வரலாறு வந்து நம்ம இழக்கிறோம். இந்த வரலாறு வந்து மீட்டு எழுதணும், இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்கு தெரிய வைக்கணும். அதுதாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி ஓகே, பை. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ வந்து இதே திருவண்ணாமலை மாவட்டம் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குப்பநத்தம் அணையில் அங்கே போய்ட்டு நம்ம அந்த அணையோட வரலாறு பற்றி நம்ம எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இது அழுகுட்டு விட்டு விட்டு நீந்து கிடையாது, கம்மி தான், உன்னை அடுக்கல கம்மி. இப்போ நல்ல வீடியோவாக கட் பண்ணி பாருங்க, இது ஒன்று, இது ரெண்டு, அது பாருங்கள் அங்கே தான் வந்து பெருசு, அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பாருங்கள் 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 அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, ஃப்ளாட்டாக கல் வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கேப் இட்டு உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க, உள்ளே 4 பேர் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. சுற்றி பார்த்தா கல் போட்டிருக்காங்க, சுற்றி பாருங்க, சுற்றி கல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது ஒன்று இருக்குது, இது பெருசு, அது சின்னது, இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 5 வந்து இருக்குது, ஒன்று வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்று வந்து சேதம் பண்ணிகிட்டு இருக்குது, இது 5 வந்து நல்லாயிருக்கு. அதுலேருந்து இது தான் நம்ம நிற்கிறோம்ல, இதுதான் பெருசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீ யூ.